அண்டங்கள் 1008 கோடி என்பது சாஸ்திரம் சொல்வது. ஆனால் இன்றைய விஞ்ஞானிகள் சொல்வது 10 பில்லியன் கேலாக்சிஸ். பில்லியன் என்பது 100 கோடி, 10 பில்லியன் என்பது 1000 கோடி. ஆக 1000 கோடி அண்டங்கள் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்வதை நம்முடைய சாத்திரங்கள் அன்றே என்ன சொல்லுகின்றன, 1008 கோடி அண்டங்கள் என்பது. ஆக இவற்றை கடந்தும் வேறு பல பகிரண்டம், பேதித்த அண்டம் இவையெல்லாம் உண்டு என்று நமக்கு திருமூலர் காட்டுகின்றார். பெரு பகிரண்டம், பேதித்த அண்டம், எரி கடல் 7 மணல் அளவாக பொறி ஒளி பொன் அணி என்ன விளங்கி செரியும் அண்டாசன தேவர் பிராணி என்று திருமூலர் சொல்லுகின்றார். அண்ட அப்பா, வகிர் அண்ட அப்பா, நஞ்சணிந்த மணி கண்ட அப்பா, முற்றும் கண்ட அப்பா, சிவகாமி எனும் ஒந்தவ பாவையை கொண்ட அப்பா, சடை ஓங்கு பிறை துண்ட அப்பா, மறை விண்ட அப்பா, என்னை சூழ்ந்தருளே என்று வள்ளல் பெருமான் சந்த நயம் மிக்க பாடலால் இந்த அண்டங்கள் பகிரங் அண்டங்களை பற்றிய செய்திகளை நமக்கு கூறுகின்றார். அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி, பிண்டங்கள் என்பவை உயிர்கள், இவை 84 லட்சம் பேதங்கள் என்று நமக்கு கந்தர்கலி வெண்பாவிலே குமரகுருவரர் காட்டுகின்றார். 84 லட்சம் யோனி பேதம் என்பது அவர் நமக்கு காட்டுகின்ற தொகை. இன்றைய விஞ்ஞானம் 20 லட்சம் ஜீவராசிகளை அடையாளம் கண்டிருக்கின்றது. இன்னும் 64 லட்சம் ஜீவராசிகளை அடையாளம் காணவில்லை. இனி எதிர்காலத்தில் அவை காணலாம். ஆக பிண்டங்கள் என்பது உயிர்கள். வள்ளல் பெருமான் சொல்வது, அண்ட கோடி அனைத்தும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அங்கை கனிபோல் அவற்றில் உள்ள செய்தியே, பிண்ட கோடி முழுதும் காணும் பெற்று நின்னையே பேசி பேசி வியக்கின்றேனின் இப்பிறவிதன்னையே என்று சொல்கின்றார். இருந்த இடத்தில் இருந்தே அண்ட கோடிகள் அனைத்தையும் காணுகின்ற அருட்கண்களை பெற்றுக்கொண்டார். அங்கே இருக்கின்ற பல்வேறு கோடி பிண்டங்கள் உயிர்கள், அந்த உயிர்களுக்குள் இயங்குகின்ற தன்மைகள், அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி என்று சொல்கின்றோமே, அந்த அனைத்து வகை பிண்ட பேதங்களையும் தெரிந்து கொள்கின்றார். அத்துடன் சொல்கின்றார், இறைவா உன்னுடைய படைப்பில் இவ்வளவும் இந்த மானிட தேகத்தில் நான் இருப்பதால் அல்லவா இவ்வளவும் எனக்கு கிடைத்தது, அதற்காக உனக்கு நன்றி என்று வள்ளல் பெருமான் இறைவனை ஏத்தி பாடுகின்றார். அண்ட வகை எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் அமைந்த உயிர் எவ்வளவோ அவ்வளவும், அவைகள் கண்ட பொருள் எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் கலந்த கலப்பு எவ்வளவோ அவ்வளவும் நிறைந்தே விந்தகுமோர் நாதவெளி சுத்தவெளி மோனவெளி ஞானவெளி முதலாம் வெளிகளெல்லாம் நிரம்பி கொண்டதுவாய் விளங்குகின்ற சுத்த சிவமயமே குளவு நடத்தரசே என் குற்றமும் கொண்டருளே என்று ஓர் பாடலிலும், அண்ட அளவு எவ்வளவோ அவ்வளவும், அவற்றில் அமைந்த சராசர அளவு எவ்வளவோ அவ்வளவும் கண்டதுவாய் ஆங்கவைகள் தனித்தனியே அகத்தும் காண்புறத்தும் அகப்புறத்தும் புறப்புறத்தும் விளங்க விண்தகு பேர் அருட்ஜோதி பெருவெளிக்கும் நடுவே விளங்க ஒரு பெருங்கருணை கொடிநாட்டி அருளாம் தந்தகுமோ தனிச்செங்கோல் நடத்தி மன்றில் நடிக்கும் தனியரசே என் மாலை தாளில் அணிந்தருளே என்று அருள் விளக்க மாலையில் ஒரு வாடலிலும் மிக அழகாக வள்ளல் பெருமான் இதை பற்றி நமக்கு காட்டுகின்றார். அண்டங்கள் அவற்றில் உள்ள உடல்கள், அந்த உடல்களில் உள்ள தத்துவங்கள், அந்த தத்துவங்களை ஆட்சி செய்கின்ற தேவதைகள், அந்த தேவதைகளின் கண்காணிப்பில் இருக்கின்ற ஆத்மாக்கள், அந்த ஆத்மாக்கள் அனுபவிக்க தேகசித்தி ஆன்மசித்தி அனுபவம் அடைய நயம்பெரு ஞான சித்தி நலமீத நூல்கள் மூலிகைகள் நவமணிகள் முதலிய எல்லா விதமான பண்டங்களையும் பொருள்களையும் இறைவன் படைத்து நமக்கு கொடுத்துள்ளான். எந்த பொருளிலும் இறைவனே உள்ளிருந்து அவனுடைய அருட்சக்தி பூரித்து பொது ததும்பி பொழிகின்றது. இந்த அருமையை பேதம் தோற்றும் பண்டங்களாகி என்று சொல்லுகின்றார். அதற்கடுத்து அண்டம் பிண்டங்கள் பல கோடிகள், ஆனால் அவற்றை காக்கும் பதியாக இறைவன் உள்ளே இருந்து அந்த உயிர்களை இயக்குவிக்கின்றான். அதனால் அவனை பதி என்று அழைக்கின்றார். கம்பீரமான ஆனந்தம் கனிந்து அந்த ஆனந்தம் என்கின்ற ஒரு இன்பம் சாந்தம் என்கின்ற அமைதியை தர வேண்டும்
என்று சொல்லுகின்றார். இங்கே இறைவன் ஒரு கற்பக தருவாக உருவகம் செய்யப்படுகின்றான். இறைவனை ஒரு மரமாக, எதை கேட்டாலும் தருகின்ற கற்பக தருவாக வள்ளல் பெருமான் உருவகம் செய்து அந்த நிழலில் சாந்தம் என்கின்ற அமைதி கிடைக்கின்றது, அந்த மரம் ஒரு ஆனந்தம் என்கின்ற கனியை கொடுக்கின்றது என்று இங்கே நமக்கு காட்டுகின்றார். அண்டத்தில் வசன பகுதியில் வள்ளல் பெருமான் காட்டுவது நான்கு இடங்களில் இறைவன் முக்கியமாக இருக்கின்றான், பிண்டத்தில் நான்கு இடங்களில் இருக்கின்றான். எல்லாவற்றையும் வள்ளல் பெருமான் நான்காக பிரிக்கின்றார். அகம், அகப்புறம், புறம், புறப்புறம். அண்டத்தில் அகம் என்பது அக்னி, அகப்புறம் என்பது சூரியன், புறம் என்பது சந்திரன், புறப்புறம் என்பது நட்சத்திரங்கள். உடலில் அகம் என்பது ஆன்மா, அகப்புறம் என்பது ஜீவன், புறம் என்பது மனம், புறப்புறம் என்பது மெய்வாய் கண்மூக்கு செவி என்னும் ஞானேந்திரியங்கள். இந்த நான்குக்கும் என்ன வேறுபாடு என்று தெரிந்து கொள்வது அதிமுக்கியமானது. ஆன்ம அறிவு என்பது பொருள்களின் உண்மையை அறிவது. அகப்புற அறிவு, ஜீவ அறிவு என்பது பொருள்கள் இன்ன பயனை தரும் என்று காட்டுவது. மன அறிவு என்பது பொருள்களின் பெயர்களையும் உருவங்களையும் குணங்களையும் குற்றங்களையும் விசாரித்து நாம் அறிய செய்வது. இந்திரிய அறிவு என்பது பொருள்களின் பெயர், உருவம், குணம், குற்றங்கள் எதையும் ஆராயாமல் இருப்பதை அப்படியே காட்டுவது. அண்டத்தில் நான்கு இடம், பிண்டத்தில் நான்கு இடம், எட்டு இடங்களில் இறைவனுடைய ஒளி முக்கியமாக காரியப்பட்டு வேலை செய்கின்றது. இரண்டு இடங்களில் அண்டத்தில் மின்னல் இடி, பிண்டத்தில் விந்து நாதம். ஏற்கனவே நாம் சொன்னோம், ஒவ்வொரு பொருளிலும் அகரமும் உகரமும் உண்டு. அந்த அகரமும் உகரமும் இணைகின்ற பொழுது மகரம் என்கின்ற படைப்பாக பிறக்கின்றது என்று சொன்னோம். இங்கே அண்டத்தில் மழை வருவதற்கு முன்னால் என்ன நடக்கின்றது? மின்னல் இடி. மின்னல் என்பது ஒளி, அது விந்து. இடி என்பது நாதம். ஆக விந்துவும் நாதமும் உகரமும் அகரமும் கலக்கின்ற பொழுது அங்கே மகரம் என்கின்ற படைப்பு நிகழ்கின்றது. அதனால்தான் உடலிலும் என்ன சொல்கின்றார்கள் என்றால், உடலில் விந்து என்பது ஒளி, நாதம் என்பது சுரோனிதம். ஆக ஒளியும் ஒளியும் பிண்டத்தில் கலக்கின்றது. இங்கே கலக்கின்ற பொழுது என்ன ஏற்படுகின்றது? சுக்கிலமும் சுரோனிதமும் கலக்கின்ற பொழுது மனித குழந்தை பிறக்கின்றது. அதேபோல் அண்டத்தில் ஒரு பிறப்பு உண்டு என்பது சித்தர்களினுடைய நெறி. அவர்கள் சொல்லுகின்ற மெய்ப்பொருள் எப்படி பிறக்கின்றது, எப்படி ஜனிக்கின்றது என்றால், ஆகாயத்திலே மின்னலும் இடியும் கலந்து அகரமும் உகரமும் ஒன்றாகி ஒரு பொருள் பூமிக்கு வந்து மண்ணில் விழுகின்றது என்று சொல்கின்றார்கள். அது கோடி வாட்ஸ் மின்சாரம் கொண்ட ஆற்றல் உள்ள ஒரு பொருள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த விந்துவும் நாதமும் கலந்த அந்த மெய்ப்பொருளை எடுத்து அவர்கள் அதிலே உள்ளே இருக்கின்ற அகர உகரங்களை சுத்திகரித்தால் புதிதாக அது உயிருள்ள சித்துப்பொருளாக மாறுகின்றது என்று சித்தர்கள் சொல்லுகின்றார்கள். அதனையே அவர்கள் மெய்ப்பொருள் என்று சொல்லுகின்றார்கள். அந்த மெய்ப்பொருளை கற்பமாக்கி மருந்தாக்கி அவர்கள் உண்ணுகின்ற பொழுது நாம் மூன்று வேளையும் முப்பது நாளும் 365 நாளும் உண்பதால் அந்த சோற்றிலிருந்து எவ்வளவு நமக்கு ஆற்றல் கிடைக்கின்றதோ அவற்றை ஒரு வேளை உண்பதில் அவர்கள் அந்த மெய்ப்பொருளை சுத்திகரித்து மருந்தாக்கி மெய்ப்பொருளாக்கி சாப்பிடுகின்ற பொழுது அந்த கற்பம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட பேராற்றலை தருகின்றது, அதுவே ஞானத்தையும் தருகின்றது என்றெல்லாம் விதந்தோதுகின்றார்கள். ஆக விந்து நாதம் என்பது அண்டத்தில் மின்னலாகவும் இடியாகவும் இருக்கின்றது, உடலாகிய பிண்டத்தில் சுக்கிலம் சுரோனிதமாக இருக்கின்றது. ஆக இறைவன் அகர உகரங்களாக இருந்து அண்ட பிண்டங்களில் இவ்வாறு இயக்கம் கொள்கிறான் என்பதை இந்த பாடலின் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம்.